வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பண வரவிற்கான ஒரு தாந்திரிக முறை பற்றி நம்ம இன்றைக்கி பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பண வரவிற்கு நிறைய பேர் நிறைய விதமான வழிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் அதில் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுமானா சந்தேகம்தான். இப்போ நம்ம சொல்கிற பதிவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் அதை உபயோகப்படுத்தி நிறைய பேர் பலனடைஞ்சு அதெல்லாம் ரிசல்ட் பார்த்து ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுறோம். இந்த பதிவில் என்னென்னா, இது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை. நம்ம தினமும் செய்கிற பூஜை முறையில், விளக்கேற்று முறையில் பல சூட்சுமங்கள் உள்ளது. அதில் விளக்கேற்று முறையில் பல வகை உண்டு. பண வரவிற்கான விளக்கேற்று முறை ரெண்டு, வெற்றிலில் ஒரு கொட்டுப்பாக்கை வைத்து மற்றும் 9 1 ரூபாய் காசிகளை 3 3 வரி 3 3 வரிசையாக வைத்து எப்படி கூட்டினாலும் கூட்டுத்தொகை 3 வருமாறு வைத்து அதன் மேல் காமாட்சி விளக்கு வைத்து இரட்டை திரி போட்டு வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி வைத்து நல்லெண்ணெய் நெய் இரண்டும் கலந்து தீபமிட்டு 108 மகாலட்சுமி போற்றி போற்றி என கூறி வர வேண்டும். இப்படி செஞ்சீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு பண வரவு ஏறுதா இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள். இது வந்து ஒரு ரொம்ப ரகசியமான ஒரு பரிகார முறைங்க. மறுபடியும் உங்களுக்காக சொல்கிறேன், 2 வெத்தலை எடுத்துக்கோங்க, 1 கொட்டைப்பாக்கு எடுத்துக்கோங்க, 9 1 ரூபாய் காசு எடுத்துக்கோங்க, 3 வரிசையில் லைனாக 1 2 3 1 2 3 1 2 3 1 ரூபாய் காயின் அப்படி வச்சிங்கன்னா எப்படி கொட்டினாலும் 3 தான் வரணுங்க. இதை வச்சுட்டு அதுக்கு மேலே காமாட்சி விளக்கு வச்சுட்டு ரெட்டத்திரி போட்டு வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி வச்சு நல்லெண்ணெய் நெய் ரெண்டுமே கலந்து தீபமிட்டணும். 108 முறை மகாலட்சுமி போற்றி போற்றி போற்றின்னு சொல்லிட்டு வந்தாங்க, அவ்வளோதாங்க. இதை மட்டும் பண்ணும் பாருங்கள், உங்கள் வீட்டில் எப்படி ஒரு செல்வ கடாட்சமோ, செல்வம் எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது, அந்தளவுக்கு உங்களுக்கு பண வரவு அதிகரிச்சுட்டே இருக்கும். இது யாருனே தெரியாது, திடீர்னு வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்கள்கிட்ட வந்து பணத்தை வச்சுக்கோங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு கூட சொல்லிட்டு போவாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க சும்மா ரிட்டையர்டு பர்சன் வீட்டில் உட்காந்துட்டே இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே வேலை இல்லை அப்படின்னு, அவங்களுக்கு எப்படி பணம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காரணங்கள்லாம் கூட வரும், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு தாந்திரிக முறை. இது வந்து நிறைய பேர் வீட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் ரகசியமாக வச்சுருக்காங்க. உங்களுக்காக இன்றைக்கி அந்த ரகசியத்தை நம்ம சொல்லியிருக்கோம். ஃபாலோ பண்ணிவிட்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.